ஓம் நமச்சிவாய நாராயண நாதம்தால் வாங்க யூடியூப் அன்புகளை காலை வாங்க. உங்கள் ஆராய்ச்சி ஜோதிடர் கோமதி நாயத்தின் ஜூன் மாத பலன்களை கும்பராசிக்கு என்ன பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ பகுதியில் பார்ப்போம். கும்பராசி அன்பர்களே, கால புருஷத்துவப்படி 11 இடம் லவஸ்தானத்துக்கு அதிபதியான கும்பராசி அன்பர்களே, சனி பகவானுடைய ஆதிக்கம் அதிகாரத்துக்குள்ளே வருவிடுங்க. சனி பகவான் மந்தன், மெதுவாக செயல்படுவார். கொஞ்சம் கும்பராசியில் பிறந்தவங்க கொஞ்சம் வேகமாகவும் சுறுசுறுப்பாகவும் செயல்பட்டாங்க அப்படின்னா பெரிய லெவலில் பொருளாதாரத்தில் உயர்ந்த நிலைமைக்கு போகலாம். பதவியிலும் அரசாங்க பதவியிலும் உயர்ந்த பதவிக்கு போவீங்க. கொஞ்சம் சுறுசுறுப்பாக வேலை செய்யணும். உங்கள் ராசிநாதன் மந்தன் செயல்பட விட மாட்டார். அதில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா நீங்கள் வெற்றியாளர், பெரிய வெற்றி, பயங்கரமான வெற்றியை கொடுக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களே, வெற்றி மேல் வெற்றி கொடுக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களே, ராசிக்கு 12 இடம் அயன சயன போக விரயஸ்தானத்துக்கு அதிபதியான சனி பகவான் 12 இடத்திலே ஆட்சி பெற்றுக்கிறார். 7.5 சனியின் முதல் சுற்று சனி 12 இடம். அப்போ அந்த விரயத்தில் இருக்க சனிபவன் என்ன பண்ணுவார்? பணங்களை விரயம் பண்ணுவார், சுகங்களை விரயம் பண்ணுவார், குடும்பத்தில் பிரச்சனைகள் உண்டு பண்ணுவார், திருமணத்தை தடை தாமதம் உண்டு பண்ணுவார், சேமிப்பு பணத்தை கரைய வைப்பார். 7.5 சனி காலத்தில் இதான் நடக்கும். அது கும்பராசிக்கும் மகராசிக்கும் சொந்த வீடு, சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கனால சொந்த வீட்டுக்கு இரண்டம் பண்ணுவாரா அப்படின்லாம் கிடையாது. பொதுவாகவே 7.5 சனி காலத்தில் பொதுவாக மற்ற வீடுகளுக்கு அதிகமான கெடுபலங்களை தந்தால் கும்பராசிக்கு குறைவான கெடுபலங்களை தருவார். ஸோ அந்த 7.5 சனி காலத்தில் என்ன செய்யணும் அப்படின்னா சுப விரயமாங்க. 12 இருக்கும் சுபவரைய சனி பகவான் சுபவரையமாக வீடு கட்டுறது, மனை வாங்குறது, ஆபரணம் தங்கம் வாங்குறது, திருமணம் பண்ணி வைக்கிறது, குழந்தைகள் ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் திருமணம் பண்ணுங்க. 7.5 சனி காலத்தில் வீடு கட்டுங்க, மனை வாங்கி போடுங்க, தங்கம் வாங்குங்க, இந்த 4 சேலை மட்டும் செய்யுங்க. வேறு மற்ற எந்த விஷயங்களையும் முதலீடு செய்ய வேண்டாம். இருக்க வியாபாரத்தை அப்படியே பண்ணுங்க. கடன் கொடுக்க வேண்டாம், திருப்பி வராது. ப்ரைவேட் ஃபைனான்ஸை நம்பி கடன் கொடுத்துடாதீங்க, அல்லது ப்ரைவேட் ஃபைனான்ஸை நம்பி டெபாசிட் பண்ணிடாதீங்க. அந்த பணம் ஆற்றுல எழுதி வச்ச மாதிரி தான், அவ்வளோ ஆற்றுல எழுதுனா அப்படி இருக்கும், கரைஞ்சிடும், பணம் திருப்பி வராது. 7.5 காலத்தில் பண விஷயத்தில் கவனமாக இருந்துடுங்க. மற்ற விஷயங்கள் எல்லாமே நல்லதாக நடக்கும். தொழில் எந்த பிரச்சனை இல்லை, ஆட்சி பெற்றிருக்கிறார், அதனால் தொழில் நடக்கும், வருமானம் இருக்கும், வேலை கிடைக்கும், அதெல்லாம் வரும். ராசிக்கு 2 இடத்துல ஜூன் மாதத்தில் குரு பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறார். கூடவே செவ்வாய் பூமிக்கு சொந்தக்காரர், தனத்துக்கு பூமி, சகோதர சகோதரி சொந்தக்காரர் செவ்வாய் பகவான் 2 இடத்துல ஆட்சி பெற்றிருக்கிறார். கூடவே 2 இடத்துல உங்கள் ராசிக்கு 2 இடத்துல குரு பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறார். அதிசாரமாக கூடவே செவ்வாய் பகவான் இருக்கிறார். குரு மங்கள யோகத்தில் இருக்காங்க ரெண்டு பேரும், கவலையப்பட வேண்டாம், ரெண்டு பேருமே நல்லது தான். பொதுவாக செவ்வாய் 2 இடத்துல இருக்கானா தோஷம், ஆனால் குருவோட சேர்ந்த செவ்வாய் கெடுபலங்களை செய்ய மாட்டார். அவர் குரு மங்கள யோகத்தில் இருக்கனால நல்பலங்களை தருவார். பூமியகம் உங்களுக்கு உண்டு. இப்போ ஜூன் மாதத்தில் எதுவும் வீடு வாங்கி போட்டீங்கன்னா கெட்ட ஆரம்பிங்க, பணம் வரும், கண்டிப்பாக வரும். திருமண செலவுக்கு முயற்சி பண்ணுங்கள். குழந்தைகள் திருமணம் ஆச்சுன்னா திருமணத்துக்கு முயற்சி பண்ணுங்கள், வெற்றி கிடைக்கும், நல்ல வரங்கள் கிடைக்கும். 2 இடத்துல இருக்கிற குரு பகவான் தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்தில் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் அகலும். கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை இருக்கும், பிரிந்த கணவன் மனைவிக்குள்ளே உண்டு சேருவாங்க. வேலை கிடைக்கவங்க வேலை கிடைக்கும், தொழிலில் முன்னேற்றம், தொழிலில் வருமானம், தொழில் முடக்கம் எல்லாம் அகலும். வருமானம் ஜகஜோதியாக 2 இடத்துல குரு பகவான் நல்லா இருக்கிற ரொம்ப நட்பு நல்ல விஷயங்க, அருமையான லாபங்கள் தரப்போகிறார் குரு பகவான். அதுவும் தனத்துக்கு சொந்தக்காரர், அவர் ஆட்சி பற்றி பலமாக உச்சமாக இருக்கிறார். வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் பொருளாதார ரீதியாக. ராசிக்கு 3 இடத்துல சுக்கிர பகவானும் ராகுபவன் இருக்கிறாரு. சுக்கிர பகவான் ராகுபவன் மேச ராசியில் இருக்காங்க. சுக்கிரன் வந்து சுக போகக்கு அதிபதி, கூடவே ராகு இருக்கிறார். ராகு போகக்காரன், பாம்பு கிரகம். இருந்தாலும் சுக்கரோட சேர்ந்திருக்க ராகு பெரிய அளவில் சேர்ந்த கெடுதல் செய்ய முடியாது. சுக்கரோட கேது மட்டும் சேரக்கூடாது. சுக்கிர பகவானுடைய கேது சேர்ந்தால் சுகபோக வாழ்க்கை பூரா மட்டுப்படும், கிடைக்க அந்த சுகங்கள்லாம் கிடைக்கும். ஆனால் ராகுச்சரணம் கூடுதலான சுகம் கிடைக்கும். அப்போ 3 இடத்துல முயற்சி சனத்தில் இருக்க சுக்கியன் ராகு அதிகமான முயற்சி எடுத்தால் வெற்றி கிடைக்கும், சுகங்கள் வெற்றி கிடைக்கும்.
பெண்கள் மூலம் பொருளாதார உதவி, பெண்கள் மூலம் நட்பு, அதன் மூலம் உங்களுக்கு பொருளாதார உதவிகள் கிடைக்கும். கண்டிப்பாக இந்த ஜூன் மாதத்தில் கிடைக்கும். எந்த முயற்சி எடுத்தாலும் வெற்றி கிடைக்கும். பொதுவாக பெண் சம்மந்தப்பட்ட இளைய சகோதரிகள் இருந்தாங்க அப்படின்னா அவங்க மூலம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். பொதுவாக சுக்கிர பகவான் பெண் கரகம், ராகு கூட சேர்ந்திருக்க அதிர்ஷ்டத்தை தருவார், திடீர்னு பண யோகத்தை தருவார், திடீர்னு வேலை வாய்ப்பு, திடீர்னு பொருளாதார உதவி, எதுனாலும் வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ராகுமான் சுக்கிரத்தை சேர்ந்ததுனால எந்த பொருள் எப்படி கிடைக்குன்னு சொல்ல முடியாது. பொதுவாகவே சுக்கிர பகவான் நல்ல லக்ஸுரி லைஃப், சுகபோக வாழ்க்கையை சொந்தக்கார அணிக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ராகுவோட சேர்ந்ததுனால உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் எந்த முயற்சி எடுத்தாலும் வெற்றி கிடைக்கும். வெளிநாடு போகிறீங்களா, அந்த முயற்சி எடுங்க. வெளி மாநிலம் போகிறீங்களா, சுற்றுலா போங்க. அதெல்லாம் அந்த வாய்ப்புகள் வந்து ராகுமான் கொடுப்பார். உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல சூரிய பகவானும் புதன் பகவான் இருக்காங்க. நாலாம் இடங்கிறது என்ன ஸ்தானம், சுகஸ்தானம், தாயார், வீடு, மனை, வாகனத்துக்கு சொந்தமான நாலாம் இடத்துல சூரிய பகவான் ராஜ கிரகம், சிம்ம ராசிக்கு அதிபதியான சூரிய கிரகம், ஆத்மக்காரன் தந்தைக்குரிய கிரகம் இருக்கிறார். நல்லதுங்க, கூடவே புதன் பகவான் இருக்கார். கல்விக்கு சொந்தக்காரர், தாய் மாமன் உறவு, அத்தை உறவுக்கெல்லாம் சொந்தக்காரன் புதன் பகவான் சூரியபோட சேர்ந்த கல்வி பிரச்சனை இருக்காது, நல்லாயிருக்கும். நாலாம் இடங்கிறது உயர்கல்வியை குறிக்கக்கூடிய இடம். ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்க நல்ல இடம் இருந்தால் தான் அந்த உயர்கல்வி சுகபோக வாழ்க்கை கிடைக்கும். உங்களுக்கு படிக்கிற குழந்தைலேருந்துனா அந்த நாலாம் இடத்துல இருந்தானா எம்பிபிஎஸ் சீட்டு கிடைக்கும் ஜூன் மாதத்தில். இன்ஜினியரிங் சீட்டு நல்ல காலேஜில் கிடைக்கும். உயர்ந்த உயர்கல்விக்கு இடம் கிடைக்கும், நல்லா படிக்க வைங்க. நீங்கள் இளம் வயசில் கும்பராசியில் இருந்தீங்கன்னா உயர்கல்வி படிப்பு இருக்கீங்க. ஏன்னா சூரிய பகவானும் புதன் பகவான் இருக்கிறாங்க, உயர்ந்த கல்வி கிடைக்கும். அரசாங்கத்தில் தேர்வு எழுதினீங்கன்னா வெற்றி கிடைக்கும். போட்டி தேர்வு எழுதினீங்கன்னா வெற்றி கிடைக்கும், வேலை கிடைக்கும். ஏற்கனவே வேலையில் இருக்கவங்களுக்கு அரசாங்க உள் தேர்வு எழுதினாலும் வெற்றி கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும். நாலாம் இடத்துல சூரிய பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து உங்களுக்கு நல்ல வெற்றிகளை தரப்போகிறார். கல்வி மூலம் வெற்றிகளை தரப்போகிறார், பொருளாதார உதவி தரப்போகிறார். தாயார் மூலம் உங்களுக்கு வெற்றி கிடைக்க போது, தாயார் உங்களுக்கு அனுசரணையாக இருப்பாங்க, அவங்க அன்பு ஆதரவு இருக்கும், அதன் மூலம் படிப்படியாக முன்னேறலாம். உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் கேதுவான் இருக்கிறார். ராசிக்கு ஒன்பதாம் இடங்கிறது பாக்கியஸ்தானம். பாக்கியஸ்தானத்தில் கேதுவான் இருக்கு, ஓரளவு நன்மை. இதனால் வரைக்கும் கேது பகவான் பத்தாம் இடத்துல தொழில் ஸ்தானமான பிரிச்சிக ராசியில் இருந்து தொழிலை பூரா முடக்கினார். தொழிலை முடக்கி தொழிலை விரைத்தை கொடுத்து தொழிலை லாபத்தை குறைத்து தொழிலை இல்லாமாக்கின கேதுவான் பெயர்ச்சியாகி இப்போ ஒன்பதாம் இடத்துக்கு போயிட்டார். இப்போ தொழிலில் வெற்றி, தடைப்பட்ட காரியங்கள், தடைப்பட்ட தொழிலை வெற்றி, தொழிலை விரிவாக்கம் செய்யலாம். அதனால் சனிபவன் பன்னிரெண்டாம் இடத்துல இருந்தால் கவனமாக விரிவாக்கம் செய்யுங்க. தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே நடைபெறும், தொழில் விஷயத்தில் எல்லாமே நடைபெறும். உங்களுக்கு எந்த தொழிலில் விரிவாக்கம் செய்யணும், வேலை தேடி தேடி போராடி வேலை கிடைக்கல, இப்போ வேலை கிடைக்கும். கேது பகவான் பத்தாம் இடத்துல தொழில் ஸ்தானம் ஜீவஸ்தானத்துலேருந்து பணப்பிரச்சனை, தொழில் மூலம் வருமானம் இல்லை, அதுலலாம் அவர் அந்த தடைகள் நீங்கி ஒன்பதாம் இடம் பாக்கியத்துக்கு போய்விட்டார். அதனால் தொழில் இனிமேல் ஜரூராக வருமானம் மிக்க தொழில் நடந்துகிட்ருக்கும். ஒன்பதாம் இடத்துல இருக்க பாக்கியத்தில் இருக்க கேது பகவான் இறைவன் அருள் தரப்போகிறார், ஞானக்காரகன். அதனால் கண்டிப்பாக அது மூலம் நன்மை நடக்கும். பொதுவாக ஒன்பதாம் இடம் தந்தைக்குரிய கிரகம், ஒன்பதாம் இடத்துல கேதுவான் இருக்கலாம், ஓரளவு நன்மை தான். தந்தை மூலம் உங்களுக்கு உதவி கிடைக்கும், அவங்க மூலம் உங்களுக்கு இந்த குடும்பத்தில் ஒரு ஸ்டெப்பு முன்னேறதுக்கு ஆலோசனை இருக்கும். தந்தையுடைய ஆலோசனைகளை கேட்டு பெற்று அடுத்த ஸ்டெப்புக்கு கண்டிப்பாக முன்னேறுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஒரு பெல் பட்டன் வரும் அதையும் அழுத்திக்கிடுங்க. அப்புறம் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். நன்றி, வணக்கம்.